ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். நேற்றுக்கு ரஜினி சார் தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்து ஏர்போர்ட்டில் பேசின ப்ரெஸ் மீட்டு தான் இப்போ தமிழ்நாட்டில் ஹாட் டாக். ஸோ அதுக்கு நிறையா ஆதரவும் வருது, கண்டனமும் வந்துனாக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னாக்கா, காலா படத்துடைய டேரக்டர் பா ரஞ்சித் சார் வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து ரெண்டு படம் ரஜினி சார் கூட வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துலேருந்து தான் வந்தவன். ஸோ நான் ஷூட்டிங் டைமில் அவர் கூட நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. அவர் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்ய மாட்டார், நான் அடித்து சொல்லுவேன். ஸோ ரஜினி சார் அவரோட பேட்டியை நான் நல்லா பார்த்தேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து அவர் குறை கூறவே இல்லை, மக்கள் வந்து அமைதியான வழியில் தான் போகிறாங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாக்கா, எல்லாத்துக்கும் வந்து போராடினாக்கா நம்மளோட அடிப்படை உரிமையே கூட நம்ம போராடி தான் பெற வேண்டியது இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ வந்து எல்லாத்துக்கும் போராடி இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து சுடுகாடாக போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னார்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன லாங்குவேஜ் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் சொன்ன கருத்து ஒன்று தான்ன்ற மாதிரி அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு தான் சொல்லணும் கண்டிப்பாக. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு. ஏன்னா பா ரஞ்சித் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி தப்பாக பேசுகிறவங்களை வந்து எப்போதுமே விட்டு வைக்க மாட்டார், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு வந்து குரல் கொடுப்பாரு. ஸோ அவர் இப்போ ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்து ஒரு குரல் கொடுத்துருக்கிறது வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ரஜினி கொடுத்த அந்த பேட்டியை முழுசாக பார்த்தீங்களா? அதில் எங்கேயாவது ரஜினி சார் வந்து மக்களை வந்து சமூக விரோதினோ எங்கே குறிப்பிட்டிருக்காரா, இல்லை வந்து அவர் சொன்ன கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.